இணையம், கணினி, தொலைபேசி, ஐபேடுன்னு சொல்லப்படிய கணினி, இதிலெல்லாம் ஏற்படக்கூடிய பழக்க அடிமை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். போன காணொளியில் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தேன். அதோடைய தொடர்ச்சி தான் இந்த காணொளி. அதை பற்றி தொடர்ந்து பார்ப்போம். இந்த குழந்தை வந்து, ஒரு குழந்தை வந்து தாயை அடிச்சிச்சின்னு சொன்ன இல்லையா, தாய் வந்து மருத்துவமனையில் போய் சேர வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஏற்படுற ஒரு நிலைமை வரைக்கும் போய் அந்த குழந்தை வந்து அவ்வளோ அடிச்சிருக்கு. ஏன், அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், அது கையில் வந்து கொடுத்த தொலைபேசி அதுக்கிட்ட இருந்தது, அவங்க அம்மாவோடதா அதுவோடதான் தெரியல, அதை கொடுத்தது வாங்கிட்டாங்க, அவங்க அம்மா கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க அதனால் அப்படின்னு. இது ஒரு ஒரு பகுதி. இன்னொரு பகுதி வந்து படிப்பில் போய்டும் கவனம்னு சொன்னேன், விளையாட்டில் கவனம் போய்டும்னு சொன்னேன், வேறு நண்பர்கள் உறவினர்கள் இந்த எதுவுமே இல்லாமல் அந்த குழந்தை வந்து ஒரு தனிமை தனி உலகத்துக்குள்ளே போய்டும். அப்புறம் வந்து இந்த வயலண்ட் கேம்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, வன்முறை தூண்டும் விளையாட்டுகள் வந்து நிறையா இருக்குது கணினியில். அதை விளையாடி விளையாடி இந்த குழந்தை மனசில் வந்து அந்த மாதிரி வன்முறை எண்ணங்கள் அதிகப்படியாக ஏற்பட்டு, அதனால் வந்து அந்த குழந்தை வந்து அதுதான் நிஜம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஏன்னா அந்த நிழல் தான் அவங்களுக்கு வந்து இப்போ நிஜமாக இருக்குது. அந்த நிஜத்தை நம்பி நம்பி அவங்க அதே மாதிரி ஒரு மனநிலையில் தான் வளருவாங்க. நமக்கு சொல்கிறது சின்ன குழந்தைகள், இயல்பாக வளர வேண்டிய குழந்தைகள், சின்ன சின்ன விளையாட்டுகள் குழந்தைகளுக்கு வேண்டும், சின்ன சின்ன மாறுதல்கள் வேண்டும், எப்போ பார்த்தாலும் படிச்சுட்டே இருக்கக்கூடாதுன்னு நம்மளே தான் சொல்கிறோம். ஆனால் இது வந்து ஒரு நாளைக்கு ஒரு கொஞ்ச நேரம் விளையாட வேண்டியது, ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் விளையாட வேண்டியது, ஒரு நாளைக்கு மணிக்கணக்காக நேரம் போகிறது தெரியாமல் விளையாடிட்டு இருந்தால் என்ன ஆகும்னு நினச்சி பாருங்கள். அதுதான் நடந்துகிட்ருக்கு, அதான் நடைமுறையில் இதுதான் நடந்துகிட்ருக்கு. அதை பற்றி தான் நம்ம இப்போ பேசிகிட்ருக்கோம். இதில் வந்து இந்த குழந்தைகளுக்கு வந்து வேறு மனநிலை குறைபாடுகள் இருக்கா இல்லையா, அது வந்து அடுத்தது பேசுவோம் அதை பற்றி. இதெல்லாம் வந்து எதுவுமே இல்லாத ஒரு இயல்பான நார்மல்னு சொல்கிற ஒரு குழந்தைக்கு இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை வந்து இந்த மாதிரி குழந்தைகளை வந்து நாங்கள் வந்து மருத்துவமனையில் வந்து அனுமதித்து அவங்கள வந்து சிகிச்சையெல்லாம் கொடுக்குறோம். இது எவ்வளோ பெரிய வேதனையான விஷயம், பெரியவர்களுக்கு கொடுக்கறது அது வேறு, அவங்களோட பிரச்சனையும் இருக்குது. நம்ம அதை பற்றி பேசலை, இப்போ நம்ம குழந்தைகளை பற்றி தான் பேசிகிட்ருக்கோம். சிறுவர்கள் சிறுமிகள் எந்த பாகுபாடும் இல்லை, ரெண்டு பாலருக்கும் இது நடக்குது, அதை தான் பேசிகிட்ருக்கோம். அப்புறம் வந்து இதில் வந்து இப்போ எங்கே மனநல மருத்துவமனைக்கு வராங்க இல்லைன்னா மனநல மருத்துவர்கிட்ட போகிறாங்கன்னா என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த குழந்தைக்கு வந்து ஒரு மனநோய் இருக்குது. மனநோயினா மனப்பதட்டம், மனச்சோர்வு, இல்லை ஏதாவது வந்து இந்த மனப்பிறழ்வுன்னு சொல்லுவோம், சைக்கோஸுன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா. இதெல்லாம் வந்து நம்ம ஆரம்ப கட்டத்தில் எல்லாத்தையும் பரிசோதித்து பார்ப்போம். இந்த கேள்விகள் மூலமாக குழந்தையை பரிசோதிக்கிறது, பெற்றவர்கள்ட்ட பேசுகிறது, வளர்க்குறவங்கக்கிட்ட பேசுகிறது, அதெல்லாம் கண்டறிஞ்சு பெரும்பாலும் இந்த குழந்தைகள் வந்து மனப்பதட்டம் இருக்கும். அதாவது மனப்பதற்றம் அப்படின்னா ஆங்ஸைட்டி இருக்கலாம். அப்புறம் ஏடிஹெச்சின்னு சொன்னோம் இல்லையா, அதீத குறை செயல்பாடுகள் உள்ள குழந்தைகள், ஏடிஹெச்டி, ஏடிடி, அட்டென்ஷன் குறைபாடு, அதாவது கவனக்குறைபாடு உள்ள குழந்தைகள். அப்புறம் வந்து கோபம், அதீத கோபம் படக்கூடிய குழந்தைகள், நம்ம அதை பற்றியும் பார்த்துருக்கோம். ஆங்கர் மேனேஜ்மெண்ட் உள்ள குழந்தைகள், இவங்களுக்கெல்லாம் இது வந்து வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அப்புறம் வந்து மனச்சோர்வு, அது டிப்ரெஷன் உள்ள குழந்தைகள் வந்து வேறு எந்த விளையாட்டும் வேறு எந்த நடவடிக்கைகளும் செய்ய முடியாமல், எந்த ஈடுபாடும் இல்லாத குழந்தைகள் வந்து இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தப்பித்தல், ஒரு அதோட வெளிப்பாடாயிடும். அந்த மாதிரி இருக்கிற குழந்தைகளும் உண்டு. அந்த மாதிரி குறைகள் இருந்ததுன்னா அந்த குறையை முதல்ல நிவர்த்தி பண்ணுறதுக்கு என்னென்ன வழியோ அதை பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து இந்த பழக்க அடிமையை வந்து எப்படி வந்து அதை வந்து கையாளுறது அப்படிங்கிறது அதை வந்து அடுத்தது பார்க்க வரும். பழக்க அடிமைக்கு வந்து என்னென்னா, முக்கியமாக என்னென்னா வந்து கட்டுப்பாடுகள் விதித்தல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதில் வந்து என்னென்ன பண்ணணும்னா, அதாவது நேரம், இவ்வளோ நேரம் தான் ஒதுக்கணும். இப்போ வந்து ஒரு நாளைக்கு வந்து நீ வந்து பள்ளிக்கூடத்துக்கு வந்து 6 மணி நேரம் 7 மணி நேரம் போகிறேன்னா, பள்ளிக்கூடம் முடித்து வந்து வீட்டில் வந்து இவ்வளோ நேரம் படிக்கிறதுக்கு, 2 மணி நேரம் 3 மணி நேரம் படிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் 1 மணி நேரம் ஒரு நாளைக்கு விளையாடலாம். வார விடுமுறை நாட்களில் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம், ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம், இல்லை காலையில் கொஞ்சம் நேரம் சாயங்காலம் கொஞ்சம் நேரம். இந்த கட்டுப்பாடு வந்து இந்த குழந்தைக்கிட்ட வந்து ஒரு எழுத்து மூலமாகவோ ஒரு வார்த்தை மூலமாகவோ வந்து இது ஒரு பிரமாணமாக எடுத்துக்கணும், ஒரு சத்திய பிரமாணம் மாதிரி வாங்கிக்கணும். அப்புறம் வந்து அந்த நேரத்துக்குள்ளே தான் கொடுக்கணும், அந்த நேரத்துக்குள்ளே வந்து அதை வாங்கிடணும். 5-10 நிமிஷம் அங்கே முன்னா பின்னா இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் அதுக்குள்ளே வந்து எவ்வளோ முடியுமோ அந்த கட்டுப்பாடு கொண்டு வரணும். இது குழந்தைக்கு மட்டும் இல்லைங்க, நமக்கும் பெற்றோர்களுக்கும் ரொம்ப அவசியம். இப்போ குழந்தை வந்து அந்த மாதிரி அந்த தொலைபேசி உபயோகப்படுத்துதுன்னா, நம்மளும் வந்து நம்மளுடைய தொலைபேசி உபயோகத்தை அதே மாதிரி நேர வரையறைக்குள் வைத்து கொள்ள வேண்டும். குழந்தைய வந்து நீ வெய்ய
ஃபோனை வைன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதை பார்த்துக்கிட்டே உட்காந்துருந்தோம்னா அது கேட்கும், நீ மட்டும் ஏன் பார்த்துட்ருக்கேன்னு கேட்கும், என்ன பதில் சொல்லுவீங்க? அதனால் அதுக்கு அது நிறுத்தும் போது நம்மளும் நிறுத்திட்டு அது கூட என்ன நடவடிக்கை செய்ய போகிறோம், அடுத்து என்ன செய்ய போகிறோம், அந்த குழந்தை வந்து ஒன்று சாப்பிடணும் இல்லை தூங்கணும் இல்லை விளையாடணும் இல்லை நம்மக்கிட்ட பேசணும் இல்லை வேறு ஏதாவது செய்யணும், படம் வரையிறது அந்த மாதிரி ஏதாவது செய்யணும், அதே நடவடிக்கையை நம்மளும் சேர்ந்து செய்யணும் இல்லையா? நமக்கு வந்து அலுவலக பணி இருக்குன்னா அதை செய்யணும், அலுவலக பணியெல்லாம் நான் வந்து கணினியில் தான் செய்ய முடியணும், அப்போ குழந்தைகிட்ட வந்து விளக்கமாக சொல்லணும் என்னுடைய பணி வந்து இந்த மாதிரி, நீ படிக்க போகிற நான் என் வேலையை செய்ய போகிறேன் அப்படின்னு வந்து அதுக்கிட்ட விளக்கமாக சொல்லி, இது வந்து கணினியில் விளையாடலை நான் வந்து இதெல்லாம் செய்கிறேன் அப்படிங்கிறத வந்து விளக்கமாக எடுத்து சொல்லி அதுக்கப்புறம் நம்மளுடைய பணியை செய்யணும். பெரும்பாலும் அந்த குழந்தை கூட உட்காந்து செய்கிறது வந்து ரொம்ப நல்லது, ஏன்னா குழந்தைக்கு வந்து நம்ம மேலே ஒரு நம்பிக்கை ஏற்படும், அந்த குழந்தைக்கு வந்து நம்மளை பார்த்து தானே குழந்தைகள் வளருது, நம்ம தான் வந்து அதுக்கு ரோல் மாடல், நம்ம தான் வந்து அதுக்கு வந்து ஒரு வழிகாட்டி, அந்த வழிகாட்டியை பார்த்து தான் குழந்தை செய்ய போகுது. நான் வந்து அந்த வழிகாட்டியாக நான் ஒழுங்காக வழிகாட்டியாக இல்லைன்னா அப்போ நான் தவறான வழியில் கூட்டிகிட்டு போனேன், அந்த குழந்தை தவறான வழியில் தான் போகும். அதனால் அது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த கட்டுப்பாடு குழந்தைக்கு மட்டும் இல்லை, இந்த வைத்தியம் குழந்தைக்கு மட்டும் இல்லை பெரியவர்களுக்கு. இது நம்ம பல முறை நான் அதை வலியுறுத்தி சொல்லியிருக்கேன். சில சமயம் சில பேருக்கு எரிச்சல் கூட வரும், எப்போ பார்த்தாலும் என்ன அப்பா அம்மாவை சரி பண்ண சொல்லுங்க, அப்பா அம்மா சரியாக இருந்தால் குழந்தை நல்லா இருக்குங்க. நம்ம நம்மளுடைய மனசை கட்டுப்படுத்தி நம்ம கொண்டு வந்தோம்னா குழந்தை நம்மளை பார்த்து வளரும். அப்பா அம்மா சரியாக இருந்து குழந்தைகள் சரியாக இல்லைங்கிறது வந்து அது நடக்கக்கூடும். அந்த நேரத்தில் குழந்தைக்கு அவங்க பெற்றோர்கிட்ட வந்து பிரித்து கொண்டு வந்து என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யும். அப்புறம் வந்து சிகிச்சை முறைகள் அப்படின்னா மருந்து மாத்திரைகள், அது மனச்சோர்வுக்கு இல்லைனா அந்த மாதிரி உள்ள மருந்துகள், அந்த ஆன்டி டிப்ரெஷன்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அதே வந்து இதுக்கும் உபயோகப்படுத்துவோம், அளவு குறைச்சிக்கும் குழந்தைங்களுக்குன்னா அவங்களோட வயது இதெல்லாம் கணக்கிட்டு. அப்புறம் வந்து அந்த மருந்துகள் வந்து கொடுத்து அர்ஜென்ட் சொல்லுவோம், அந்த ஒரு தீவிரமான ஒரு ஆசை வரும் இல்லையா, அதை குறைக்கிறதுக்கு இது உபயோகப்படுத்துவோம். அப்புறம் வந்து சிபிடின்னு சொல்கிறது, அதாவது இந்த வந்து இந்த மனோ தத்துவ முறைகளில் வந்து சிபிடி, அதாவது வந்து காக்னேட்டிவ் பிஹேவியர் தெரப்பின்னு சொல்லுவோம், அதை பற்றியும் பேசியிருக்கோன்னு நினைக்கிறேன். அது வந்து என்னன்னு புரிய வைக்கிறது, அப்புறம் வந்து அதன் மூலமாக வெளிப்படும் செயல்பாடுகளை சரிப்படுத்துதல், காக்னேட்டிவ் பிஹேவியர் தெரப்பி அது பண்ணுவோம். அப்புறம் வந்து நிறைய இந்த மாதிரி அதுலேயே வந்து கிளை முறைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் உபயோகப்படுத்துவோம். இதெல்லாம் செஞ்சு இந்த குழந்தைகளை சரி பண்ண முடியும். இந்த குழந்தைகள் இதையும் மீறி இப்படியே தொடர்ந்து போச்சுன்னா இதுலேருந்து என்ன இன்னும் பின் விளைவுகள், ஆனால் எதிர்கால விளைவுகள் எதுவுமே நம்ம செய்ய விட்டோம்னா இந்த குழந்தை வந்து ஒரு பழக்க அடிமையிலேருந்து இன்னொரு பழக்க அடிமைக்கு போகும். இதை நம்ம எடுத்தோம்னா இன்னொன்று வந்து அந்த இடத்த வந்து நிறைவு செய்கிறதுக்கு வேறு எதையாவது கொண்டு வந்து சேர்க்கும். அப்போ பார்த்திங்கன்னா சில பேர் வந்து ஏன்னா அப்போ குழந்தைகள் வளர்ந்துட்டே இருக்கு இல்லையா, அந்த நேரத்தில் வந்து அதுக்கு வந்து தவறான ஒரு நண்பர்கள் வழிகாட்டுகள் கிடச்சாங்கன்னா அந்த குழந்தை வந்து என்ன பண்ணுவோம்னா அந்த புகைப்பழக்கம், மது பழக்கம், வேறு ஏதாவது போதைப்பொருள் பழக்கம் இந்த மாதிரி எதாவது வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்புறம் வந்து அது வந்து இன்னும் வளர வளர தவறான வழிமுறைகள் வழிகாட்டுகள் கிடச்சாங்கன்னா அது வந்து என்ன செய்யணும், இந்த போர்னோகிராஃபி பார்க்குறது, இந்த வந்து பாலியல் தொடர்பான காணொலிகள் பார்க்குறது, சினிமா பார்க்குறது, இந்த மாதிரி தவறுகள்லாம் செய்யும். அப்புறம் வந்து பெண்களை துன்புறுத்துறது, ஆண் குழந்தைகள் குழந்தைகளை துன்புறுத்துறது, இந்த மாதிரி தவறான வழிகளுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா ரொம்ப அப்படியே அதிகமாக சொல்கிறீங்கன்னு நினைக்காதீங்க, இதெல்லாம் நடக்கிறது கண் கூட பார்த்துட்டே வரும். இதை வந்து எப்போவுமே எல்லோரும் எங்ககிட்ட வரும்போது பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து அது தீவிரமாக அதிகமானதுக்கப்புறம் அதுக்காக ஒரு மாதிரி காலம் கடந்து போன ஒரு நேரத்தில் தான் வருவாங்க. வந்துட்டு என்னென்ன எதிர்பார்ப்பாங்கன்னா இன்றைக்கி வந்த நாளைக்கு எல்லாத்தையும் சரி பண்ணி அதை அப்படியே ஆளை மாற்றி புதுசாக ஒரு புது ஆளை உருவாக்கி கொடுங்கங்கிற மாதிரி தான் எதிர்பார்ப்போடு வருவாங்க. ஏதாவது பண்ணுவாங்கன்னு. ஆமாம், நாங்கள் பண்ணதுக்கு தயாராக இருக்கோம், ஆனால் முதல்ல வந்து பிரச்சனை என்னென்னு நம்மளும் புரிஞ்சுக்கணும், நாங்களும் புரிஞ்சுக்கிற மாதிரி நீங்களும் புரிஞ்சுக்கணும், அந்த குழந்தையும் புரிஞ்சுக்கணும். குழந்தைக்கு எப்படி தெரியும் அப்படிம்பாங்க, ஆமாம் குழந்தைக்கு தெரியாது, அதுக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொல்லணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்லணும், ஏன்னா உங்களுக்கே புரியல, உங்களுக்கும் எடுத்து சொல்லணும். அப்புறம் என்னென்ன வழிமுறைகள் இருக்குது, இந்த குழந்தைக்கு என்ன வழிமுறை சரிப்படும், அதையும் யோசித்து படிப்படியாக தான் நம்ம வந்து இது மாற்ற முடியும். படிப்படியான நான் சொல்கிறது வந்து படினா ஒவ்வொரு படியிலையும் வந்து பல பல கட்டங்கள் இருக்குது, அந்த ஒவ்வொரு கட்டங்களையும் பொறுமையாக கவனமாக கையாளணும். அப்படி செஞ்சு வந்தால் தான் இந்த குழந்தைகளை சரி பண்ண முடியும். இதுக்கு வழிமுறைகள் இருக்குங்க, அந்த வழிமுறைகளை சரியான முறையில் சரியான வழியில் பயன்படுத்தணுன்னா நிச்சயமாக நல்ல பிள்ளைகள் கிடைக்கும்,
இந்த மாதிரி வந்து இந்த போதை பழக்கம் மாதிரி இந்த பழக்க அடிமையிலேருந்து நம்ம குழந்தைகளை மீட்டு கொண்டு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, நிறைய வழிமுறைகள் இருக்குது. அது கவனம் வச்சுக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.